ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இந்த வீடியோவில் வர ஹீரோயின்ஸோட மனசு அதை விட பெருசு. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லெமன் எல்லோ கலரில் நம்ம செல்லக்குட்டி பூஜா போட்டிருக்க இந்த காஸ்ட்யூம் வேற லெவலில் இருக்கு. ஆமாங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாக்லேட்டில் தடவுன மாதிரி ஒரு ஸ்கின்னு அதை காட்டி ரசிகர்களை உசி பேத்திட்டு இருக்கு. லெமன் சைஸ் இருந்தாலும் சாக்லேட் பாலிஷ்மா சூப்பராக டேஸ்டியாக தான் இருக்கும். என்னென்னு சொல்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம அதுல்யா. முடி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கையை தூக்கி தன்னோட கருத்தாக்களை கட்டி ரசிகர்களுக்கு நல்லாவே மூடேத்தி விடுது. செல்ல என்னதான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை போட்டு அக்கலை காட்டி ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டாலும் அந்த ஜாக்கெட் ஓரமாக அந்த வேர்வை அதாங்க அந்த ஸ்வெட்டிங்காக இருக்கே, அதை பார்க்கும்போது நம்ம தம்பி அதாங்க கடப்பாரத்தில் ஒரு கரண்ட்டு பையன் அந்த மாதிரி தான் கரண்ட்டை பாய்ச்சிக்கிட்டு இருக்கு நம்ம அஞ்சு குரிய. ஹனி ரோஸை பாருங்க, அடடா ரெண்டு பக்கம் ரெண்டு இளநீலடா இருக்குது அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு நம்ம நிவேதா பத்ராஜ். நிவேதா பத்ராஜுக்கு கோட்டு ரொம்ப சிறுசாக இருக்குது போல. ஆமாங்க, இவ்வளோ பெருசாக எப்படா அந்த சின்ன கோட்டை வச்சு கவர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு செல்லக்குட்டி கோட்டை கழட்டி போட்டு பாருங்க என்னோடய பெரிய பப்பாளி ரெண்டையும் பாருங்க அப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்ருக்கு. பிரியங்கா மோகன் இப்போலாம் தாறுமாறாக தரிசனம் கொடுக்க நானும் ரெடி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து கையை தூக்கி தன்னோட கருத்தக்களை கட்டி ரசிகர்களில் மிரட்டி விட்டுட்டு இருக்கு. மியா ஜார்ஜுக்கு இவ்வளோ பெருசாக அப்படிங்கிற ரசிகர்கள் ஷாக்காகிற அளவுக்கு சும்மா தாறுமாறான வளர்ச்சி அடைஞ்சு ரசிகரில் தடம்புரில் வைக்கிற மாதிரி இருக்குது செல்லத்தோட சைஸு. செல்லக்குட்டி இப்படி கையை தூக்கி கும்பிட்டா எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். டை டை, நீ எதை பார்க்குறேன் நல்லாவே தெரியுதா. இப்போலாம் சீரியல் ஆக்டர் சினிமா ஆக்ட்ரஸ்க்கு டப்பு கொடுக்குற மாதிரி சும்மா தாறுமாறாக தான் இருக்காங்க. அதுவும் இது சீரியலில் இருக்க ஒரு குதிரைன்னே சொல்லலாம். ஆயிஷாவோட லிப் ரியாக்ஷன் வேற லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து செல்லத்தோட லிப்பு வேற லெவலில் இருக்கும். அதிதி பாலன் அருவி படத்துக்கு பிறகு என்னடா செல்லத்தை காணாமே அப்படின்னு கேட்டு போது இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு காட்டு. டிரான்ஸ்பரன்ட் சைடில் தன்னோட அழகான அந்த கொழுக்கு முழுக்குன்னு இருக்க தொப்பிளையும் கட்டி உசி பேத்திக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. அடுத்து விஜய் ஏஞ்சலின். ஏஞ்சலின் பேசிகிட்டு இருக்கும்போது அடடா பேச்சை கவனிக்கிறதா, கீழே தெரியற அந்த தொப்பிளை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் டவுட் வந்துடும். அத்தை அத்தை அப்படின்னு சின்ன பையன் சொல்கிறேன், அடா அது அத்தை இல்லைடா பெரிய பஞ்சு மெத்தை அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி மெத்தைக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள். அடுத்து திவ்யா கணேஷ். நம்ம ரசிகர்களோட லாஸ்ட் சீரியல் ஆக்ட்ரஸ் பற்றின வீடியோவில் இவங்க டான்ஸ் ஆடும்போது தொப்புள் தரிசனம் சூப்பராக தெரிஞ்சு அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டார். அடுத்தடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. துஷாரா விஜயன் இந்த செல்லக்குட்டியோட லிப்ஸு வரி வரியாக சும்மா ஆரஞ்சு பழம் சொல்ல மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னாங்க. லிப்ஸை மட்டும் எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஏக்கம் புரியுது. சித்தி இத்னானி வெந்து தணிந்தது காடு உன்னையே பார்த்தா வரும் எங்களுக்கு பெரிய சூடு அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி தாராளமாக தரிசனம் கட்டி ரசிகர்கள்லாம் உசுப்பேத்தி விட்டுருக்கு. அடுத்து செல்லக்குட்டி ஐஸ்வர்ய லட்சுமி சும்மா கும்முன்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கு. அடடா செல்ஃபி மட்டுமா கும்முன்னு இருக்குது, ஆலை கும்முன்னு தான் இருக்குது. அப்படியே பச்சை பச்சையாக தெரியுதுல. ஆமாங்க, என் கண்ணுக்கும் அந்த ரவால ட்ரெண்டு ரொம்ப சூப்பராக தெரியுது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ராஷ்மியா செல்லக்குட்டி. ராஷ்மியா செல்லக்குட்டி உதட மட்டும் இப்படி குவிச்சு க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் காமிச்சாலே வேற லெவலில் இருக்கும். ரீசெண்டாக செல்லக்குட்டி பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வெளியிட்ட இந்த ஃபோட்டோ ஷூட்டு வேற லெவலில் வைரலாகிருக்கு. ஏன்னா செல்லக்குட்டி சும்மா குதிரை மாதிரி கும்முன்னு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி சும்மா சூப்பராக கீழே அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருக்க இந்த பேண்ட்டை பார்த்து வேற லெவலில் ரசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு குத்த வச்சு உட்காந்துருக்க ஒரு குதிரை. ஆமாங்க, நம்ம ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலாவோட உதடு சும்மா வேற லெவலில் இருக்கும். ஆனால் உதடு மட்டுமா, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அடுத்து உட்காந்துருக்குது நம்ம ஊர் செல்லக்குட்டி பிரியா பவானி சங்கர். கருப்பு குதிரைடா நான் இப்போது அப்படிங்கிற மாதிரி செல்லக்குட்டி க்யூட்டாக வெளியிட்டுருக்கேன் இந்த ஃபோட்டோவை பார்த்து. என்ன ஒன்றும் பெருசாக தெரியலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா. அடுத்து கீர்த்தி செல்லக்குட்டி. ரீசெண்டாக சைமா வாட்ஸுக்கு வந்த இந்த காஸ்டியூம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆமாங்க, ரெண்டு லெட்டில் ஒரு லெட்டை காட்டிட்டீங்க, இன்னொரு லெட்டை எப்போ காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸு வெறிக்க பார்த்துட்டுருக்காங்க. பிரியங்கா மோகன். பிரியங்கா மோகனும் இப்போ நெய்யில் தடவுன வெண்ணெய் பொம்மை மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, பிளாக் கலர் சேரீயில் சும்மா கும்முன்னு உட்காந்துருக்கும் போது அடடா ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு ஒரு பக்கம் காமிச்சா சும்மா கும்முன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெறிக்க பார்த்துருக்காங்க. சம்யுக்தா மேனன் அதாங்க வாத்தி படத்தில் பார்த்து ஹோம்லியான பொண்ணா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அட நான் தெலுங்கு பக்கம் போயிட்டேன், இன்னுமா நான் ஹோம்லியாக இருப்பேன் பாருங்கள் தாறுமாறாக உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சும்மா கும்முனு காட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு. கன்னத்தில் கை வச்சு நீ உட்காந்துருக்க, நாங்கள் கடப்பாறையிலமாக கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க. மாமிக்கு வயசு 42 அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டேங்க அந்தளவுக்கு செல்லக்குட்டி 18 வயசுல மட்டுமே மனசு மாதிரி கும்முன்னு இருக்குது. ஆமாங்க, பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா பச்சைக்குன்னு இருக்குது நம்ம செல்லக்குட்டி த்ரிஷா. அதுவும் கன்னத்தை பாருங்கள், இன்னமும் சும்மா பண்ணு மாதிரி கும்முன்னு சூப்பராக தான் இருக்குது. இந்த கன்னத்தை கிள்றதா இல்லை வேறு எதையும் கிள்றதா அப்படிங்கிற ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க. நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.